ஹலோ எவ்ரிபடி, நான் உங்க தினேஷ். இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க ரெண்டு சென்டென்ஸ் அண்ட் ஒன் வேர்ட் ரெடியா இருக்கு. அது என்னன்னு நம்ம பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். என்னன்னா, நான் போடுற வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. இருந்தாலும் நிறைய பேர் இதை அப்ளை பண்றது இல்லை. இன்னைக்கு பாக்குறோம்னா அதை அப்படியே விட்டுறீங்க. அப்படி இல்லாம டெய்லி அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். சரி, இங்கிலீஷை பொறுத்த வரையும் இங்கிலீஷ்னு இல்லை, எது ஒண்ணுமே நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியும், யூஸ்ஃபுல்லாக தெரியும். அதை அப்ளை பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது வருமா வராதான்றது நமக்கு தெரிய வரும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் கற்றுக்கிற விஷயத்தை அப்ளை பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வரும் உங்களுடைய லெவல் என்ன, நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சரி, இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, வீட்டுக்கு வரும்பொழுது அவன் என்ன பாதி வழியில் விட்டுட்டு போனான். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லிங்கன்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. இதை ப்ராப்பராக எப்படி சொல்லணும், நிறைய பேர் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க. என்ன மிஸ்டேக் அப்படின்றத நான் இந்த சென்டென்ஸ் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். வைல் ரிட்டர்னிங் ஹோம் ஹீ ட்ராப்டு மீ ஹாஃப் வே த்ரூ. வைல் ரிட்டர்னிங் ஹோம் ஹீ ட்ராப்டு மீ ஹாஃப் வே த்ரூ. இதுதான் வந்து ப்ராப்பராக சொல்லக்கூடிய முறை. ஆனால் இதுக்கு பதிலாக நிறைய பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா, ரிட்டர்னிங்க்கு பதிலாக வைல் கம்மிங் ஹோம், அந்த டிராப்டுக்கு பதிலாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, லெஃப்ட் ஹீ லெஃப்ட் மீ ஹாஃப் வே. அந்த த்ரூன்ற வார்த்தைலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ செகண்ட் சென்டென்ஸ் என்னென்னா, கால் மேலே கால் போட்டு உட்காராத. நிறைய பேர் நம்மக்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பெரியவங்க இருக்காங்க, ரெஸ்பெக்ட் கொடு அப்படின்றதுலாம். இதுவுமே நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலுமே கூட ஒரு சிலர் இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, டோன்ட் புட் லெக் அப்பான் லெக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இது கரெக்டாக தப்பா நீங்கள் கேட்க தேவையில்ல. இது வந்து ப்ராப்பராக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, Don't sit cross-legged. Don't sit cross-legged. So, இப்படி தான் இதை நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், கண்டிப்பாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கண்டிப்பாக எல்லாராலையும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அடுத்த தேர்ட் வேர்டு ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னல, அது என்ன வேர்டு அப்படின்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நரம்பு துடிக்கும். அதாவது கண், வலது கண் துடிக்கிறது, இடது கண் துடிக்கும், இந்த மாதிரி துடிக்கிற விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ட்விச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்விச்சோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா, தசை தானாகவே இல்லை நரம்பு தானாகவே சிறுபுறு அதாவது துடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரிலேட்டடில் ஒரு சென்டென்சஸ், இதோட மீனிங் எக்ஸாக்டாக எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன், நம்மளை அறியாமையே தானாகவே துடிக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்னது, ட்விச். நம்மளால் கண்ட்ரோலும் பண்ண முடியாது அதை. ஸோ இதை இங்கிலீஷில் ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஹீ சா அ ட்விச் இன் த மேன்ஸ் ஃபேஸ். ஹீ சா அ ட்விச் இன் த மேன்ஸ் ஃபேஸ். அந்த மனிதனுடைய முகத்தில் ஒரு சுருக்கம் இல்லை ஒரு துடிப்பை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரியா? ஸோ இப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட இந்த மூணு விஷயமும் தயவு செஞ்சு உங்களுடைய டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணி கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி சில சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், பாய் ஃப்ரம் தினேஷ். தேங்க்யூ, பாய்.